ஆச்சாரியரை இழந்த அமரர் ஒரு சமயம் கிரகஸ்பதி இந்திரனை தேடி அவன் இருப்பிடம் வந்தார். அவன் அந்த நேரத்தில் இந்திராணியுடன் உரையாடி கொண்டிருந்ததால் எழுந்து பிருகஸ்பதியை வரவேற்கவோ மரியாதை செய்யவோ முயலாது இருந்துவிட்டான். அதனால் பெரும் கோபம் கொண்ட பிருகஸ்பதி இந்திரனுக்கு அத்தனை ஆணவமா என்று திரும்பி போய்விட்டார். அதன் பின்னர் அவர் தேவர்களுக்கு அகப்படாமல் மறைந்து விட்டார். அவரை காணாத தேவர்கள் திடுக்கிட்டு பல இடங்களிலும் தேடினர். பிருகஸ்பதி அவர்களுக்கு தென்படவே இல்லை. தன்னிடம் கோபம் கொண்டே அவர் இவ்வாறு மறைந்திருக்கிறார் என்பதை இந்திரன் உணரவில்லை. தேவர்களிடம் கோபம் காரணமாக பிருகஸ்பதி அவர்களை விட்டு வெளியேறிவிட்டார் என்ற செய்தி அசுரர்களுக்கு எட்டியது. அவர்கள் அதை கேட்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். குருவின் அனுகிரகத்தை இழந்து நிற்கும் தேவர்களால் எதிர்த்து தாக்க முடியாது என்று அவர்களை தாக்கினர். தேவர்களை முறியடித்து ஓட ஓட விரட்டினர். இந்திரனும் மற்றவர்களும் பிரம்மனை சரணடைந்து தங்கள் துயர் தீர அனுகிரகம் செய்யுமாறு வேண்டினர். அமரேந்திரா, நீ செய்த குற்றமே உங்களை இந்த நிலைக்கு உள்ளாக்கியது. பிருகஸ்பதி வந்தபோது எழுந்து அவரை வரவேற்கவோ உபசரிக்கவோ செய்யாததால் உங்களிடம் கோபித்து கொண்டு அவர் வெளியேறிவிட்டார். இப்போதைய நிலையில் நீங்கள் முதலில் ஒரு குருவை அடைய வேண்டும். துவஷ்டாவின் குமரன் விஸ்வரூபன் சகல சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்து பிருகஸ்பதிக்கு சமமாக திகழ்கின்றான். அவனிடம் சென்று உங்களுக்கு குருவாக இருக்குமாறு கேளுங்கள் என்றார் பிரம்மன். அவ்வாறே இந்திரன் தேவர்களுடன் சென்று விஸ்வரூபனை நமஸ்கரித்து தங்களுக்கு ஆச்சாரியராக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அவனும் அவர்கள் கோரிக்கையை ஏற்று தேவர்களுக்கு குருவாக இருந்து வந்தான். அதன் காரணமாக தேவர்கள் அசுரர்களுடைய தொல்லை குறைந்து நிம்மதி அடைந்தனர். அந்த சமயத்தில் விஸ்வரூபன் ஒரு யாகத்தை தொடங்கினான். அவன் தேவர்களுக்கு குருவாக விளங்கினாலும் அசுரர்களிடமும் அவன் அன்பு கொண்டிருந்தான். அவன் தாய் அசுர குலத்தை சேர்ந்தவள் என்பதே அதன் முக்கிய காரணம். ஆகவே யாகத்தில் தேவர்களுக்கு அவிர்பாகம் அளிப்பது போல அசுரர்களுக்கும் அவிர்பாகம் ஒதுக்கினான் விஸ்வரூபன். இந்த செய்கை முறையற்றது என்றும் தர்மத்துக்கு விரோதமானது என்றும் இந்திரன் எதிர்த்தான். இந்திரனுடைய எதிர்ப்பை விஸ்வரூபன் லட்சியம் செய்யவில்லை. தன்னை கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டான். இந்திரனுக்கு கோபம் தாங்கவில்லை. அந்த செய்கையை எவ்விதத்திலாகிலும் தடுக்க விரும்பினான். அவன் அதற்கு ஒரே வழி விஸ்வரூபனை கொன்று விடுவதுதான். விஸ்வரூபனுக்கு மூன்று தலைகள். இந்திரன் கோபத்துடன் எழுந்து விஸ்வரூபனுடைய மூன்று தலைகளையும் துண்டித்து ஹோமகுண்டத்தில் தள்ளினான். இந்திரனுடைய செய்கை விஸ்வரூபனுடைய தந்தையான துவஷ்டாவை கொதித்து எழ செய்தது. குமாரனை கொன்ற இந்திரனை பழிவாங்க துடித்தான். இந்திரனை கொல்ல ஒரு புருஷனை தோற்றுவிக்க அபிசார ஹோமம் செய்தான். ஹோமகுண்டத்திலிருந்து ருத்ராசுரன் என்ற அசுரன் தோன்றினான். அவன் பயங்கர தோற்றத்தை கண்டு அசுரர்களே நடுங்கினர். ருத்ராசுரனை அழைத்து இந்திரனை கொன்று திரும்புமாறு துவஷ்டா அனுப்பினான். அட்டகாசத்தோடு அசுரன் இந்திரனை தேடிச் சென்று அவனை தாக்கினான். இந்திரன் தேவர்களுடன் வந்து ருத்ராசுரனை எதிர்த்தான். இருவரும் அதி உக்ரமாக மோதிக்கொண்டார்கள். பிராமண கோபத்தினால் உண்டாகி வந்திருக்கும் அசுரனை இந்திரனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தேவர்களுடன் புறமுதுகிட்டு ஓடினான். ருத்ராசுரனோ அவனை விடாது துரத்தினான். இந்திரன் சத்தியலோகம் ஓடி சென்று பிரம்மனுடைய கால்களில் விழுந்தான். அவனை தூக்கி விஷயத்தை கேட்ட நான்முகன் தாம் செய்வதற்கு ஏதுமில்லை என கையை விரித்து விட்டார். தேவராஜா, பூலோகத்திலே ததீஷி முனிவர் இருக்கிறார். அவர் மகா தபஸ்வி. அத்துடன் பிறருக்கு தம்மால் எவ்வளவு தூரம் உதவி செய்ய முடியுமோ அதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டார். அவரிடம் சென்று உன் கஷ்டத்தை சொல்லி அவருடைய முதுகு எலும்பை கேள். அவரும் தருவார். அதை ஆயுதமாக்கி வஜ்ர மந்திரத்தால் உருவேற்றி அதை கொண்டு ருத்ராசுரனை சம்ஹரிப்பாயாக என்றார். இந்திரன் பூலோகத்தில் இருக்கும் ததீச்சி முனிவரிடம் ஓடி சென்று
அவர் பாதங்களில் பணிந்து தான் வந்த காரியத்தை தெரிவித்தான். ஈசனிடம் பக்தி கொண்ட முனிவரும் தம்முடைய எலும்பு கூட பிறருக்கு உதவுகிறது என்று மகிழ்ந்து தம் உயிரை யோகாக்னியில் தியாகம் செய்தார். இந்திரன் அவருடைய முதுகு எலும்பை எடுத்து ஆயுதமாக்கி அதனை மலர் கொண்டு அர்ச்சித்து தூப தீப நைவேத்தியங்களால் உபசரித்து இறைவனை தியானித்து வஜ்ர மந்திரத்தை பக்தியுடன் ஜபித்தான். பின்னர் ஈசனை பிரார்த்தித்து கொண்டு அந்த ஆயுதத்துடன் அசுரனை எதிர்க்க புறப்பட்டான். வஜ்ராயுதத்தின் முன்பு ருத்ராசுரன் அதிக நேரம் எதிர்த்து போராட முடியவில்லை. விரைவிலேயே அவன் இந்திரனால் கொல்லப்பட்டான். இந்திரனும் அசுர பயம் நீங்கியவனாய் இறைவன் திருவருளை போற்றி கொண்டாடினான். தேவர்களுடன் பிருஹஸ்பதி இருக்குமிடம் சென்று அவரை நமஸ்கரித்து தன் அபச்சாரத்தை மன்னித்து முன்போல் தேவர்களுக்கு குருவாக இருந்து அருள் புரிய வேண்டும் என மன்றாடி கேட்டுக்கொண்டான். பிருஹஸ்பதியும் கோபம் நீங்கியவராய் தேவர்களுக்கு மீண்டும் ஆசிரியரானார். சூரியனும் வஜ்ரமந்திரத்தை ஜபித்தே தினமும் தன் பாதையில் குறுக்கிடும் அரக்கர்களை அழித்து பொன்னொளி விரிக்கின்றான். பக்தியோடு வஜ்ரமந்திரத்தை ஜபிப்பவர் பகை யாவும் ஒழிந்திட நிம்மதியாக வாழ்ந்திடுவர். மன்னவன் பிறர் தன்னை பணிந்து வணங்க வேண்டும் என்று விரும்பினால் மலர்ந்த பிச்சி பூவை கொண்டு வந்து முறைப்படி வஜ்ரமந்திரம் 30,000 முறை ஜபித்து அக்னியில் சொரிய வேண்டும். பிறர் தன்னை தேடி வந்திட வேண்டும் என எண்ணினால் மலர்ந்த அலரி பூவை நெய்யில் தோய்த்து 30,000 முறை மந்திரம் ஜெபித்து ஹோமம் செய்ய வேண்டும். பகைவரை பிரித்திட வேண்டுமானால் மலர்ந்த தென்னம்பூவை கொண்டு முறைப்படி ஹோமம் செய்ய வேண்டும். எண்ணெயினால் 30,000 முறை வஜ்ரமந்திரம் ஜெபித்து ஹோமம் செய்தால் பகைவர் அழிந்து போவர். பகைவரை இயங்காது செய்திட வேண்டில் தேனால் மேற் சொன்னவாறு மந்திரம் ஜபித்து ஹோமம் செய்ய வேண்டும். எள்ளினால் அதே போன்று ஹோமம் செய்தால் பகைவர் மங்கி போவர். யானை கழுதை ஒட்டகம் இவற்றின் குருதியால் ஹோமம் இயற்றிடில் பகைவர் மடிந்து போவர். பசு நெய்யால் மந்திரம் ஜபித்து ஹோமம் செய்தால் தொல்லைகள் நீங்கி நினைத்த காரியம் தடங்கலின்றி நிறைவேறப் பெறுவர்.